கல்லூரி மாணவிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக அருவறுக்கத்தக்க செய்திகள் அனுப்பி மிரட்டிய நபர் மீது இணைய வழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். புதுச்சேரி அரசு கல்லூரியில் பயின்று வரும் 19 வயது மாணவி தன்னுடைய செல்போனில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி வருகிறார். கடந்த சில நாட்களாக அவருக்கு சந்தேகப்படும்படியான ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலிருந்து சில குறுந்தகவல்கள் வந்து கொண்டிருந்தது. அதற்கு மேலே சொன்ன கல்லூரி மாணவியும் பதில் அளித்து வந்துள்ளார். ஒரு வாரம் கழித்து அவரை குறித்து அவருடைய குடும்பத்தார்கள் குறித்து மிகவும் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் விவரித்து மேலும் உன்னுடைய புகைப்படம் என்னிடம் உள்ளது, நான் சொல்வதை நீ கேட்கவில்லை என்றால் அந்த புகைப்படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் உன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி உன்னை அவமானப்படுத்தி விடுவேன் என்றும், ஆகவே நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக பல்வேறு மெசேஜுகளை அந்த இன்ஸ்டாகிராம் மூலம் கல்லூரி மாணவிக்கு யாரோ ஒருவர் அனுப்பி வந்துள்ளார். மீண்டும் மீண்டும் கல்லூரி மாணவிக்கு மிரட்டல் தொடரவே நேற்று இணையவழி காவல் நிலையம் வந்து கல்லூரி மாணவி கொடுத்த புகாரின் பேரில் இணையவழி காவல் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து இணையவழி காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் இது தொடர்பாக கூறும்பொழுது, இந்த ஆண்டில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 13 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இணையவழியில் இதுபோன்று பெண்களை வாட்ஸ்அப், டெலிகிராம், பேஸ்புக் சமூக வலைதளங்களின் மூலமாக மிரட்டுவதோ, அவர்களுடைய படங்களை ஆபாசமாக சித்தரித்து போடுவதோ, இதுபோன்று எந்த செயல்களை இணையவழி மூலம் செய்தாலும் தங்களுக்கு இருக்கும் நவீன கருவிகளின் உதவியுடன் கட்டாயம் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்யப்படுவர் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பெரும்பாலானோர் இணையவழியில் குற்றம் செய்துவிட்டு தப்பித்து விடலாம், நம்மை கண்டுபிடிக்க முடியாது என்று நினைப்பது தவறு என்றும், 100% இணையவழியில் நடக்கின்ற குற்றங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும் என்றும், ஆகவே இது பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது இணையவழியில் செய்யப்படுகின்ற குற்றங்களை 100% கண்டுபிடிக்க முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் எச்சரிக்கையும் அறிவுரையும் வழங்கியுள்ளார்.